மழை காலங்களில் மின்கம்பி செல்லும் பாதைகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். மின்சார வாரியத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்குன்றத்தில் மைத்துணரை அரிவாள் மடையால் வெட்டி கொன்ற பாவன் கைது. மடைவு வேறு ஒருவருடன் சென்றதால் ஆத்திரத்தில் கொன்றுவிட்டு நாடகம் ஆடியது அம்பலம். கால்பந்து வீராங்கனை பிரியா குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆறுதல். 10 லட்சம் ரூபாய் அரசு வேடை, வீடு ஒதுக்கீடு ஆணைகளை வழங்கினார். அதிமுக ஒரு செயல்படாத கட்சியாக உள்ளது என டிடிவி தினகரன் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு துளி கூட வாய்ப்பில்லை என பதிலடி. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டி ராஜாவை ராஜஸ்தானுக்கு மாற்ற கொலிஜியம் பரிந்துரை. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முரளிதரனை நியமிக்க மத்திய அரசு ஒப்புதல் தராத நிலையில் நடவடிக்கை.